Hello everyone, welcome to Vishwa. For now, Vishwa spices. நம்ம ஃபுட்டோட ஃப்ளேவரை என்ரிச் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம ஃபுட்டுக்கு வந்து ஃப்ளேவர் கிடைக்கிதுன்னா அது காரணம் உப்பும் அதோட சேர்ந்து இருக்க ஸ்பைசஸும் தான். ஸோ இந்த ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. உலகத்தில் பல இடங்களில் பல டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து கிடைக்குது. ஆனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ் இருக்குல்ல, அதில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்பைசஸ் எல்லாமே, அதாவது முக்கியமாக தேவைப்படுற எல்லா ஸ்பைசஸுமே வந்து இந்த இடத்துல தான் வந்து கிடைக்குது. ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு ட்ரேட் பிளேஸா வந்து இருக்குது. இம்போர்ட்காக இருக்கட்டும் எக்ஸ்போர்ட்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரேடிங்க்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடமா வந்து இருக்குது. ஸோ அந்த இடம் இந்தியாவில் இருக்குது. அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு. கோழிக்கோடு பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் இருக்குது. இந்த இடத்தை தான் உலகத்தோட ஸ்பைஸ் சிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே எக்கச்சக்கமான ஸ்பைசஸ் வந்து கிடைக்குங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா காமனாக வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் வந்து மஞ்சத்தூள், பெப்பர், அந்த மாதிரி நம்ம ஒரு சில ஸ்பைசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதையும் தாண்டி ஆரிகானோ பவுடர், அது மாதிரி எக்கச்சக்கமான வந்து ஸ்பைசஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாவ் பாஜியில் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவில் ஒரு சில ஸ்பைசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சாட் மசாலா அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்பைசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பேஸாக ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது கோழிக்கோடுல வந்து கிடைக்குது. இந்த கோழிக்கோடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்பைஸ்க்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது. இந்த இடம் வந்து ட்ரேடுக்கு ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு டிராவலராக இருந்த வாஸ்கோ டகாமா. வாஸ்கோ டகாமா இந்தியாவுக்கு வந்து வந்தாரு நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரக்கான சி ரூட், அதாவது சி ரூட்ன்றது இப்போ வெவ்வேறு நாடுகளில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கடல் பயணம் வழியா ஒரு இடத்துக்கு வராங்கல்ல, அந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவில் இருக்க அந்த ரூட் தான் வந்து சி ரூட்னு சொல்லுவோம். ஸோ வாஸ்கோ டகாமா வந்து அவர் இந்தியாவை பற்றி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து இந்தியாவில் இந்த மாதிரி வந்து நிறைய வளங்கள் இருக்குது அப்படிலாம் வந்து ஃபேமஸாக வந்து டிராவலர்ஸ் மத்தியில் வந்து ஃபேமஸாக தான் இருந்தது. ஸோ வாஸ்கோ டகாமா வந்து இந்தியாவுக்கு ஏதாவது வந்து ஒரு ஈஸியான சீ ரூட் கண்டுபிடிக்கணும்னு வந்து ஒரு பயணத்தில் வந்து அவர் இறங்கினாரு. ஸோ அப்போ அவர் ஒரு முக்கியமான சீ ரூட்டை கண்டுபிடிச்சாரு. சீ ரூட்டை கண்டுபிடிச்சி அவர் 28th May 1498 இந்தியாவில் அவர் வந்து இறங்கினாரு. அந்த இடம் தான் கோழிக்கோடு. கோழிக்கோடுல தான் வந்து வாஸ்கோ டகாமா முதல் முதல்ல வந்து இந்தியாவுக்கு வந்து அவர் இறங்கினாரு. அந்த இடத்த காலிகட்டுன்னு கூட சொல்லுவோம். ஸோ ஃபாரினர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோழிக்கோடை அவங்களுடைய ஒரு ஸ்டைலில் வந்து காலிகட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ காலிகட் நம்ம கூட தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த பேர், அந்த இடத்த பற்றி சொல்றதுக்கு. பட் இருந்தாலும் வாஸ்கோ டகாமா வந்து அந்த இடத்த வந்து காலிகட்டுன்னு வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு. வாஸ்கோ டகாமா வந்ததுக்கு அப்புறம் தான் யூரோப்பியன்ஸ், அதாவது பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு இவங்க எல்லாருமே வந்து வாஸ்கோ டகாமா கண்டுபிடிச்ச அந்த ரூட் வழியாக தான் இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்து அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கோ டகாமா இறங்கினதோ வந்து கோழிக்கோடுல. கோழிக்கோடுல வந்து இவ்வளோ பயங்கரமான ஸ்பைசஸ், அதாவது அங்கே ஃபாரின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில், அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பைசஸ் வெரைட்டி தான் வந்து அவங்கள்ட்ட இருக்கும், அதை வச்சு தான் அவங்க ஃபுட்லாம் வந்து செய்வாங்க. ஆனால் வாஸ்கோ டகாமா இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ் வந்து பார்த்து ஃபுட்டில் வந்து இவ்வளோ ஃப்ளேவர் சேர்க்க முடியுமான்னு அப்படியே அவர் பார்த்து திகச்சு போயிட்டாரு. அதே சமயத்தில் இதை யூஸ் பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கலான்ற ஐடியா வந்து வாஸ்கோ டகாமாவுக்கு வந்துச்சு. ஸோ வாஸ்கோ டகாமா வந்து அவர் ஊருக்கு திரும்பி போகும்போது இங்கே இருக்க ஒரு சில ஸ்பைசஸையும் வந்து அவர் எடுத்துகிட்டு போனார். அங்கே இருக்க மக்கள் வந்து இந்த ஸ்பைசஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, இது நீ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டாங்க. அதுக்கு வாஸ்கோ டகாமா வந்து நான் இந்த இடத்துக்குலாம் போனேன் அப்படின்னு வந்து அவர் போன அந்த ரூட்டை வந்து எல்லார்ட்டையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் வந்து பல பேருக்கு வந்து அது பரவிச்சு. உடனே வாஸ்கோ டகாமா மாதிரி நம்மளும் இந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க பொருட்கள்லாம் இங்கே வைத்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் பாயிண்ட்டாக வந்து இருந்தது. அதனால தான் கோழிக்கோடுலையும் ஸ்பைஸ் ட்ரேட் ரொம்பவே சூப்பராக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு ஸ்பைசஸ் வந்து அதுவும் பல வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கணும்னா அந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்பைசஸ் வளரக்கூடிய அந்த தேவையான கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ அந்த எல்லா கண்டிஷன்ஸுமே, அதாவது அங்கே இருக்க சாயில் வளமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சூட்டபிளான ஒரு கண்டிஷனாக வந்து இருக்குது. அதனால தான் கோழிக்கோடுல எக்கச்சக்க டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து இருக்கு. அதுவும் எக்கச்சக்கமாக வந்து ஒரு மாஸ் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அவங்க எக்ஸ்போர்ட்டும் வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து கோழிக்கோடுலேருந்து இந்த ஸ்பைஸ் ட்ரேட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது.
இங்க ஜெனரலா வந்து ஸ்பைஸ் வந்து இவங்க கல்டிவேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா, அதாவது நம்ம வந்து ஒரு சில ஸ்பைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம்னா நம்ம யூஸ் பண்ணாத ஸ்பைசஸ், அதாவது ஒரு சில ஃபுட், அதாவது பீஸால எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரிகானோ பவுடர் போடுவாங்க, அதுவும் கூட இங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இங்க வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், மஞ்சத்தூள், பெப்பர், இந்த மாதிரி பல மசாலாக்கள், அதே சமயத்துல ஸ்பைசஸ் எல்லாமே கோழிக்கோடுல கல்டிவேட் பண்ணி ப்ரிப்பேரும் பண்றாங்க. ப்ரிப்பேர் பண்ணி அதை பாக்கெட்ல அடைக்கிறதுல இருந்து எல்லா ப்ராசஸிங்குமே இவங்களே வந்து ரெடியா பண்ணி அதை இந்தியாக்குள்ளேயும் வந்து பல இடங்கள்ல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, ஃபாரின் லெவல்லையும் அது எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த காரணத்தினாலதான் கோழிக்கோடு வந்து இந்த வேர்ல்ட்லயே வந்து ஒரு ஸ்பைஸ் சிட்டியா வந்து இருக்குது. ஸோ ஸோ இதெல்லாம் பத்தி தான் நான் இருக்கிற வீடியோல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.